முக்கிய செய்தி. நெல்லை அரசு பள்ளியில் மாணவர்கள் சாதி ரீதியாக தாக்கிக் கொண்ட சம்பவம் கவலை அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் நடக்கும் சாதிய மோதல்களை தடுக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பள்ளிகளில் பிரிவினைவாதத்திற்கு இடமில்லை என்பதை உறுதி செய்வது அரசின் கடமை என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இடம்பெறக்கூடிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் இரு ஜாதி பிரிவு மாணவர்களுக்கு இடையே ஒரு ஜாதி பிரச்சனை என்பது ஏற்பட்டது. இதில் அவர்கள் இரண்டு மாணவர்கள் படுகாயம் அடைந்தனர். அரசு மருத்துவமனைகள் அவர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதில் திருநெல்வேலியில் அரசு மாணவர்களிடையே அரசு பள்ளி மாணவர்களிடையே ஜாதி ரீதியான பிரச்சனையால் நேற்று ஏற்பட்ட மோதலில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி கேட்டு அதிர்ச்சியுட்டேன். சமூக நீதி என்று மேடையில் மட்டும் பேசும் முதலமைச்சர் திமுக ஆட்சியில் ஜாதி ரீதியான மோதல்களை நடப்பது தொடர்கதையாகியுள்ள நிலையில் பள்ளிகளிலேயே இது போன்ற சம்பவம் நிகழ்வது கவலை அளிக்கிறது. எனவே வெற்றி விளம்பர வார்த்தைகளை மட்டும் கூறுவதை விடுத்து பள்ளிக்கூடங்களில் ஜாதி பிரச்சனைகளை ஒழிக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதுடன் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு சமத்துவ எண்ணங்களை போதிக்குமாறு திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.